ஹாய் கைஸ், வெல்கம் டு முன் அகாடமி. ஸோ நம்ம வந்து முகல் சீரீஸில் வந்து ஒவ்வொரு அரசராக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வகையில் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஹாங்கீர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்பருடைய மகன் ஜஹாங்கீர் அவரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஜஹாங்கீர் 1505 1527 வரைக்கும், ஸோ அக்பர் இறந்த உடனே வந்து அவருடைய மகன் வந்து ஜஹாங்கீர் ரூல் பண்ணுற அந்த அரசவைக்கு வந்துருவார். ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நூருதீன் முகமது ஜஹாங்கீர். ஸோ நூருதீன் முகமது ஜஹாங்கீர். ஸோ ஒவ்வொரு முகலாய அரசர்களுடைய பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த நூருதீன் முகமது ஜஹாங்கீருக்கு என்ன அர்த்தம் இருக்கும் பாருங்க. உலகத்தை கைப்பற்றியவர். ஸோ உலகத்தை கைப்பற்றியவர், உலகின் ஒளி, அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு அந்த நேமுக்கு வந்து ஒவ்வொரு பேராக இருக்கும். ஸோ அப்போ நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அதான் அவருடைய பெயர், முழு பேர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சலீம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அக்பர் பார்க்கும்போது பார்த்தோம்னா அக்பருடைய மனைவி, ராஜபுத்திர மனைவி ஜோத்பா அவங்களுக்கு பிறந்த பையன் தான். அக்பருக்கும் ஜோத்பாவுக்கும் பிறந்த பையன் தான் சலீம், சரிங்களா? அக்பருக்கும் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கும் பிறந்தவர் தான் அந்த சலீம். பாருங்க, அக்பரே கிட்டத்தட்ட 1556 1605 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அக்பரே ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அப்ப இவர் எந்த வயதுல அரியணை ஏறி இருப்பார் அப்படின்னா தோராயமா 45வது வயதுல வந்து இவரே அப்பதான் வந்து மன்னராயிருப்பார். இவருக்குமே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஜோத்பாயுடைய மகன், அதாவது அவங்களுடைய அண்ணன் பொண்ணை தான் வந்து சலீமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அக்பரும் வந்து ராஜபுத்திர மனைவியை கல்யாணம் பண்ணாங்கன்னு பார்த்தோம், சலீமும் ராஜபுத்திர மனைவி தான் கல்யாணம் பண்ணான்னு பார்த்தோம். ஸோ இவருக்கு சிறு வயதிலே கல்யாணம் ஆயிரும். அந்த சிறு வயதிலே ஒரு மகன் பிறந்துவார், அவர் தான் யார் அப்படின்னா குஸ்ரு. ஸோ இவருடைய சிறு வயது திருமணத்தில் பிறந்தவர் தான் வந்து குஸ்ரு. இதில் என்ன அப்படின்னா வந்து குஸ்ரு வந்து ஜஹாங்கீரை விட வந்து வீரத்திலையும் ஞானத்திலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே வந்து அவருடைய தாத்தா அக்பருக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அக்பருக்கு ஜஹாங்கீரை விட குஸ்ரு மேலே பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அக்பர் இறந்ததுக்கப்புறம் வந்து குஸ்ரு என்ன பண்ணுவார்னா வந்து நான் தான் அடுத்த அரியணைக்கு போவேன், நான் தான் மன்னராவே அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த வாரிசுரிமையாக வரல, அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை அந்த மாதிரி தான் வரணும்னு எந்த விதமான சட்டம்லாம் கிடையாது. யார் ஜெயிச்சாங்களோ, நம்ம டெல்லி சுல்தான் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம், யார் ஜெயிச்சாங்களோ அவங்களே போயிட்டு வந்து மன்னராக அடுத்த மன்னராகவும் சுல்தானாகவும் வந்துருவாங்க. அதே மாதிரி தான் வந்து முகலாய பேரரசுலேயே வந்து இந்த மாதிரி கிளர்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அப்போ அக்பருக்கு அப்புறம் வந்து நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி மகன் குஸ்ரு வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும்னா ஆப்கானிஸ்தான் வடப்பகுதியில் இருக்க வடமேற்கு பகுதியில் ஆப்கானிஸ்தானில் கூடிய காந்தஹார் பகுதியை வந்து பாரசீக மன்னர் ஷா அப்பாஸ், ஸோ அவர் வந்து இந்த இடத்த வந்து ஜெயிச்சிருவார். ஷா அப்பாஸ் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருவார் 1622. ஆனால் இவர் ஜஹாங்கீருக்கு வந்து அந்த இடத்த வந்து மறுபடியும் மீக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு தான் இருப்பார். மறுபடியும் அந்த இடத்துல போர் எடுத்து போகலான்னு சொல்லி போய்கிட்டு இருப்பாரு. ஆனால் மகன் குஸ்ரு வந்து நான் தான் மன்னராவேன்னு சொல்லி கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ காந்தஹார் வந்து அவங்களுடைய கைவிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா இப்படியே விட்டா வந்து சரிப்பட்டு வராது, இவர் யார் கூட சேர்றா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, யார் யார் கூட எல்லாம் வந்து பழக்க வச்சிருக்கான், எப்படிலாம் வந்து இது நம்மளுக்கு எதிராக வந்து சதி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பார். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 5வது சீக்கிய குரு அவர் கூட சேர்ந்து, அர்ஜுன் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவர் கூட சேர்ந்து தான் வந்து குர்ரம் வந்து அந்த கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ 5வது சீக்கிய குரு தான் வந்து குர்ரமுடைய கிளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாருன்னா வந்து இவரை வந்து தூக்குலேத்தி கொலை பண்ணிடுவார். வேற 5வது சீக்கிய குரு அர்ஜுனன் அடுத்து அப்படியே குர்ரமை பார்த்துருவாங்க, குர்ரமை பிடிச்சி சிறையில் அடித்து அவங்க ரெண்டு கண்ணையும் நோண்டி எடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா அதிகமாக கிளர்ச்சி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரையுமே வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் குர்ரமுடைய அந்த கிளர்ச்சி எல்லாம் உடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா, ஸோ அப்போ சீக்கிய குரு ஒரு சீக்கியத்துடைய குருவா 5வது சீக்கிய குரு வந்து கொலை பண்ணிடுவாங்க. அப்போ முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு தீராத மனக்கசுப்பாக மாறிடும். ஒரு நெடுநாள் போராக வந்து அது வந்து அப்படியே இருந்துடும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்கியர்கள் வந்து ரொம்பவே வீரமானவர்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய குருவே வந்து கொலை பண்ணுற டைமில் வந்து இந்த முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நெடுநாளுடைய ஒரு போரா வந்து அதை மாற ஆரம்பிச்சிடும். இதே காலகட்டத்தில் இவருடைய பீரியட்ல வந்து தக்கானா பகுதியில் இருக்கக்கூடிய அகமது நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அதாவது நம்ம பார்த்துருப்போம் பாம்னி சுல்தானியத்துல இருந்து ஒரு பகுதி தான் வந்து அகமது நகர். ஸோ அகமது நகர் மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில வந்து விடுதலை ஆயிரும். பல டைம் முயற்சி பண்ணுவாங்க இது ஜெயிக்கிறதுக்கு, ஆனால் மாலிக் ஆம்பர் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரராக இருப்பாரு. ஸோ அகமது நகர் வந்து ஒரு தனி பிரதேசமா சுதந்திர அரசா வந்து விடுதலை ஆயிரும். அடுத்து ஜஹாங்கீரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருடைய காலத்தில் வங்காள பகுதியில் ஒருத்தர் இருப்பார், ஆப்கானியராக ஒரு ஆப்கானிய அரசர் தான் அந்த உஸ்மான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆப்கானியர்களுக்கு, ஆப்கானியர்கள் வந்து சுல்தான் இப்ராஹிம் லோடி அவருடைய வம்சத்தில் வந்தவங்க இருந்துட்டு இருப்பாங்க. சர்சா சூரி அந்த மாதிரி எல்லா ஆப்கானியர்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இவங்க வந்து துருக்கிய பகுதியிலேருந்து வந்தவங்க. ஸோ அந்த துருக்கிய பகுதி முஸ்லீமுக்கும் ஆப்கானிய முஸ்லீமுக்கும் வந்து எப்பயுமே சேராது. அப்போ மறுபடியும் உஸ்மான் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துவார்.
ஆனா இவர் டைரக்டா போய் ஜஹாங்கீர் போர் எடுத்து மறு அந்த கிளர்ச்சியை வந்து ஒடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ வங்காள பகுதியில இருந்த உஸ்மான் கான் வந்து அவருமே அவருக்கு அடிபணிய ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இவருடைய காலத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வருகை, ஸோ ஐரோப்பியர்கள்ல இரண்டு ஆங்கிலேயர்கள் வருகை வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஜஹாங்கீரோட காலகட்டத்தில். யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ், அதுக்கப்புறம் சார் தாமஸ் ரோ. இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1608 வந்து கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீரை வந்து பார்க்க வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் அக்பரை தான் மீட் பண்ண வருவார், பட் வந்து ஜஹாங்கீரை தான் அக்பர் இறந்துருவார். ஸோ ஜஹாங்கீரை வந்து மீட் பண்ண வருவார். ஆனால் ஜஹாங்கீர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்பார், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு இடம் வேணும், நாங்கள் வந்து வணிகம் பண்ண வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு வணிகத்தலம் பெற்றதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜஹாங்கீர்கிட்ட போய் கேட்பார். ஆனால் ஜஹாங்கீர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து அவர் பதவியேற்பு புதுசாக வந்திருப்பார். 1605 வந்து அக்பர் இறந்துருவார், இந்த கிளர்ச்சியெல்லாம் நடக்கும், கிளர்ச்சியெல்லாம் சரி பண்ணிட்டு அப்போதான் அவர் உட்கார்ந்துருப்பாரு. உடனே இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு வெளிநாட்டவங்க வந்து பர்மிஷன் கேட்டோம்னு, இல்லை இப்போதைக்கு அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து மறுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு 1615 அந்த பேரில் யார் வருவாங்க அப்படின்னா சர் தாமஸ் ரோ. ஸோ இங்கிலாந்து இளவரசர் மன்னர் முதலாம் ஜேம்ஸோட பிரதிநிதியாக சர் தாமஸ் ரோ வந்து இந்த மாதிரி கேட்பார். ஸோ அப்பயே கொடுக்கல, இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து கேட்க வந்திருக்கோம், நம்ம மன்னருடைய பிரதிநிதியாக அங்கே வந்திருக்கேன், எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ ஜஹாங்கீரோ வந்து அந்த டைமில் வந்து மறுபடியும் வந்து கேட்குறப்ப வந்து அக்செப்ட் பண்ணிடுவார். ஸோ முதன் முதலாக ஆங்கிலேயர்கள் பர்மிஷன் கொடுத்து ஜஹாங்கீரை தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து முதன் முதலாக பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய சூரத்தில் வந்து தங்களுடைய முதல் வணிகத்தலத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ ஆங்கிலேயர் வருகை வந்து ஜஹாங்கீர் காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வருகையாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எல்லா முகலாய பேரரசர்களுக்கும், ஸோ அக்பர்லேருந்து பாபர்லேருந்து அடுத்து ஒவ்வொரு அரசருக்கும் அந்த மேவார் பகுதியை சேர்ந்த ராஜபுத்த வீரர்கள் ஒவ்வொரு டைம் எதிர்ப்பு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவருடைய பேரிலையுமே வந்து அந்த எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேவார் குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய மேவாரில் மறுபடியும் ராணா அமர் சிங் வந்து கிளர்ச்சி பண்ணுவார். ராணா அமர் சிங் யாருன்னா ராணா உதயசிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, ராணா உதயசிங்கோட பேரன் தான் வந்து ராணா அமர் சிங். அவருமே வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அப்போ பார்த்துருப்பாரு ஜஹாங்கீர் அவருடைய இன்னொரு மனைவியோட மகன் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குர்ரம். ஸோ பிற்காலத்தில் ஷாஜஹான் அப்படிங்கிற பேரில் அறிய நேரக்கூடியவர் தான் வந்து குர்ரம். ஸோ அவரை அனுப்பி அவருக்கு எதிராக வந்து போர் புரிய அனுப்பிச்சு வச்சிருவாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து கடுமையான போர் நடக்கும். போரில் ஷாஜஹான் ஜெயிச்சிருவாரு. ஒரு உடன்படிக்கை மூலமா தன்னுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை வந்து குர்ரம் வந்து ராணா அமர் சிங் கிட்ட போட்டுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேவார் பகுதியை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மேவார் வந்து எல்லா காலத்திலையுமே வந்து முகலாயர்களை வந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க சரிங்களா. ராணா சங்காலேருந்து நம்ம பாபர்லேருந்து ராணா சங்கா, ராணா உதயசிங், ஸோ அதுக்கப்புறம் ராணா அமர் சிங், இந்த மாதிரி ராணா ஃபுல்லாமே எல்லாருமே வந்து என்ன பண்ணா எதிர்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலத்தில் ஸோ அக்பர் வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மத சகிப்புத்தன்மையோட சமய சார்பற்ற தன்மையோடு இருந்தார்ல. ஸோ அக்பர் காலத்து வழிமுறைகள் எல்லாருமே வந்து இவருடைய காலத்திலையுமே வந்து பின்பற்றதான் ஆரம்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒரு சமய சார்பற்ற சமய சகிப்புத்தன்மையுடைய அரசாங்கம் தான் வந்து ஜஹாங்கீருடைய காலத்தில் இருந்துச்சு. வேற ஜஹாங்கீரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு காங்க்ரா கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் முற்றுகைக்கு பின்னாடி அந்த காங்க்ரா கோட்டை போர்லேயுமே வந்து ஜஹாங்கீர் வந்து ஜெயிச்சிருவார். இவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இயற்கை விரும்பியாக இருப்பார். ஸோ இந்த பறவைகள் தாவரங்கள் இப்போ விலங்குகள் அது சார்ந்த அறிவுகள் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். விலங்குகள் பறவைகள் சார்ந்த ஒரு ஞானோதயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இயற்கையை விரும்பியா இருப்பார். அவர் ஒரு அவரை பற்றி ஒரு சுயசரிதை எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா துசிகி ஜஹாங்கிரி அப்படின்னு சொல்லி அவருடைய சுயசரிதை ஒன்று எழுதியிருப்பார். ஸோ துசிகி ஜஹாங்கிரி நம்ம ஒவ்வொரு பாபர் நாமா அக்பர் நாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயசரிதை இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இந்த மன்னர்கள்லாம் பார்த்துட்டு முகலாயர்களுடைய சமுதாய வாழ்க்கை அந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம். ஸோ அப்போ துசிகி ஜஹாங்கீரி வந்து ஜஹாங்கீருடைய சுயசரிதை, அதில் வந்து இந்த பறவைகளை பற்றி நிறைய எழுதியிருப்பார். பறவையோட கண்ணு மூக்கு அதோட சிறைகள்லாம் வச்சு அது எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பறவைகள், ஸோ விலங்கியல் சார்ந்தும் நிறைய கருத்துக்களை வந்து அவருடைய சுயசரிதை நூல்லேயே எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஓவியக்கலையிலையும் தோட்டக்கலையிலையும் மிகச்சிறந்த ஆர்வம் உடையவராக தான் வந்து ஜஹாங்கீர் இருந்திருப்பார். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா லாகூர்லேயும் காஷ்மீர்லேயும், ஸோ காஷ்மீர் அந்த பகுதியில் ஒரு தோட்ட பூங்காக்கள் கிட்டத்தட்ட பல ஏக்கருக்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தோட்ட பூங்காக்கள் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தோட்டக்கலையில் மிகச்சிறந்த ஆர்வம் உடையவராக வந்து ஜஹாங்கீர் இருந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் சபாஜ் அப்படிங்கிற ஒரு நீதி செஞ்சிலி முறை அறிமுகம் பண்ணியிருப்பார். ஜஹாங்கீர் பேரில் வந்து மிக முக்கியமான விஷயமா பார்த்தோம் அப்படின்னா அந்த நீதி செஞ்சிலி முறையை பார்க்கலாம். ஏன்னா ஒரு நீதியை நிலைநாட்டிய அரசர், முகலாய பேரரசுகளை நீதி வழங்கும் முறையில் நீதியை நிலைநாட்டிய அரசராக யார் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஜஹாங்கீர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா வந்து அரண்மனைக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு நீதி சங்கிலி பெரிய வந்து ஒரு மணிக்கூண்டு மாதிரி வச்சு
இங்க கோயில் எல்லாம் போகும்போது அந்த மணியை வச்சிருப்பான் பாத்தீங்களா, கோயிலுக்கு நுழையறதுக்கு முன்னாடி ஒரு தூண் மாதிரி போட்டு அந்த மணியை அடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து அரண்மனைக்கு வெளியே வந்து மணியை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மணியை வந்து எல்லா நாட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீதி கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டா வந்து அந்த சங்கிலியை அடிச்சாங்க, அந்த மணியை அடிச்சாங்க அப்படின்னா வந்து அவங்க டைரெக்டா போயிட்டு அரசர்கிட்டயே போய் வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லியும் யாராவது வந்து மணி அடிச்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீர்த்து வைத்துருப்பார், தீர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த முறை தான் வந்து சபார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சபார்ஜ் என்ற நீதி சங்க மொழியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ரொம்பவே மிக முக்கியமானது. இதுல ஒரு கதை கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, வந்து ஒரு பெண்மணி, ரெண்டு பெண்மணி வருவாங்க, கையில வந்து ஒரு குழந்தையோட வருவாங்க, ரெண்டு பேர் வந்து இந்த நீதி சங்கிலியை வந்து அடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஜஹாங்கீர் வேலையை முடிச்சு போகலான்னு இருந்திருப்பாரு. ஸோ நீதி சங்கிலியை அடித்த உடனே சரி அவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உள்ளே வந்தனே ஒரு ரெண்டு பெண்கள் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், இந்த குழந்தை வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே உரிமை கொண்டாடுவாங்க. குழந்தை கொண்டு வந்திருப்பாங்க, ரெண்டு பெண்மணிகள் ஒரு குழந்தைய கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குழந்தைய வந்து என்னோட தான் அப்படின்னு சொல்லி உரிமை கோர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ மன்னருக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும், என்ன இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ திடீர்னு பக்கத்தில் இருக்க காவலையில் எடுத்து அந்த வாளை எடுத்து வெட்டி குழந்தைய வந்து ரெண்டு துண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே ஒரு பெண் வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவா, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, குழந்தைய அவங்களே கொடுத்துருங்க, குழந்தைய கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜஹாங்கீர் அப்போ பார்த்துருப்பாரு, அப்போ அந்த பெண்ணு எந்த பெண் அழுகுதோ, ஏன்னா குழந்தை தாய்ப்பாசம் இருக்கிற பொண்ணு தான் வந்து அழுவாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, பொய் சொன்னவங்களுக்கு வந்து சிறை சேதம் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய நீதி வழங்குறதில் ஒரு சிறந்த அரசராக ஜஹாங்கீரை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம், பார்க்கலாம். அடுத்து ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லலாம், நூர் ஜஹான், மெஹ்ரனிசா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் ஒளி அப்படின்னு அந்த நேம், மெஹ்ரனிசா அப்படிங்கிற நேமுக்கு வந்து உலகின் ஒளின்னு அர்த்தம். யார் இந்த நூர் ஜஹான் அப்படின்னா, ஜஹாங்கீருடைய மனைவி. ஸோ ஜஹாங்கிற்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான மனைவியாக இருந்தவங்க யார் அப்படின்னா வந்து இந்த நூர்ஜஹான் தான். அரசவையில் கூட அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். 1611 தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரசவையில் ஒரு ஆதிக்கமாக இருந்திருப்பாங்க, அவர் கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பார். ஸோ மனைவி ரொம்பவே நெருக்கமாக இருந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மனைவி சொல் தான் பெருசு, மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பார். ஸோ ஜஹாங்கீர் வந்து நூர்ஜஹான் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்குற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இடையில பார்த்தா அப்படின்னா ஜஹாங்கீருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போயிடும். அப்போ நூர்ஜஹான் அந்த இடத்துல வந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அரசவையில் வந்து சில முக்கிய நடவடிக்கை எல்லாருமே யார் எடுப்பாங்க அப்படின்னா வந்து நூர்ஜஹான் தான் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவருக்கு ஆதரவாக கூட அந்த அரசவையில் ஒரு பிரிவுவே உருவாக்க வச்சிருப்பாங்க. ஸோ யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா, ஆட்சிக்கு எதிராக சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே அரசவையில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு குழு வச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா ஜண்டா பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்பாங்க, ஜண்டா பிரிவு யாருடைய ஆட்சி காலத்தில் யாருக்கு ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நூர்ஜஹான் வந்து அந்த அரசவையில் தனக்கு விருப்பமானவர்களை நிறைய பேர் நியமிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே ஜண்டா பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு ஜண்டா அப்படிங்கிற ஒரு குழுவையே வந்து அவங்க வந்து அரசவையில் மறைமுகமாக வச்சுருந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அரசவையில் அவங்களுக்கு விருப்பமானவர்கள், சொந்தக்காரங்கள் இந்த மாதிரி நிறைய பேர்த்தை நியமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ரெண்டு பேர் யாரும் பார்த்தா அவங்களுடைய தந்தையும் அவருடைய சகோதரரும் ரெண்டு பேருக்கும் ஒரு பதவிகள், மிக உயர்ந்த பதவிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய தந்தை யாரும் பார்த்தோம்னா இதிமத் தௌலா, ஒரு மிகச்சிறந்த மேதையாகவும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா தலைமை திவான் பதவி, ஸோ ஹையஸ்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவருடைய சகோதரர் ஆசப் கான், அவங்களுக்கும் பார்த்தோம்னா காணி சம்மன், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காணி கனான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி முகலாயர்களில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் தான் வந்து இந்த காணி கான், காணி சம்மன் அந்த மாதிரி பட்டங்கள். அதே மாதிரி காணி சம்மான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து இந்த ஆசப் காணியும் அரசவையில் வந்து கொண்டு வந்துருவாங்க இந்த நூர்ஜஹான். ஸோ அப்போ நிறைய இந்த மாதிரி நடக்கிறப்ப அவருடைய இன்னொரு மகன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ராணா உதய்சிங்க்கு எதிர்த்து, ராணா அமர் சிங்க்கு எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற மகன் குர்ரம் சிங் என்ன பண்ணுவார்னா வந்து இதை வந்து டைரெக்டாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிடுவார். குர்ரம் சிங் ஷாஜஹான் தக்கான பகுதியில் ஆளுநராக இருந்திருப்பாரு, ஓப்பனாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிருவார். யாரை, நூர்ஜஹானுக்கு எதிர்த்து வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஜஹாங்கீரோட படைத்தலைவர் யார் ஒருத்தர் இருந்திருப்பாரு, மஹபத் கான், அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ அரசருக்கு ஒரு ஆதரவாக இருந்திருப்பார், ஸோ அரசருக்கு விசுவாசியாக இருந்திருப்பாரு. ஸோ வந்து ஆட்சி கலையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷாஜஹானை எதிர்த்து போரிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் டிஷ்யூவாகும், ஸோ இஷ்யூவாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த கிளர்ச்சியை வந்து மஹபத் கான் வந்து ஒடுக்கிடுவார், மறுபடியும் தக்கான பகுதிக்கே வந்து ஷாஜஹான் வந்து திரும்பிடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த மஹபத் கானுக்கு அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நூர்ஜஹான் வந்து நிறைய சதி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க,
மஹபத் கானுக்கு எதிராகவும் சில இடத்துல சதி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மஹபத் கான் அதை ஓப்பனா அவர் எதிர்த்து மஹபத் கான் மறுபடியும் குர்ரமோட சேர்ந்து நூர்ஜஹானை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, ஷாஜஹானுக்கும் நூர்ஜஹானுக்கும் ஓப்பனாவே வந்து அந்த எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் வந்து அடுத்த அரசரா இருப்பேன், நீங்க எப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நூர்ஜஹான் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவங்களுடைய மருமகன் மகளுடைய கணவன் ஒருத்தர் இருப்பாங்க சரியர் அப்படின்னு சொல்லி, அவனை தான் வந்து அரசராக்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி வந்து குர்ரம் வந்து விடுவாரு, அப்பாவுக்கு அப்புறம் நான் தானே போவேன் அப்படின்னு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார், எதிர்ப்பு ஓப்பனாகவே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மற்ற அரசர்கள் ஒரு படைத்தளபதி மஹபத்கானும் மறுபடியும் வந்து குர்ரமுடைய வந்து சேர்ந்துருவார், ஷாஜஹானுடைய வந்து சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்ப நூர்ஜஹான் அவருடைய மகளுடைய கணவன் மருமகன் சரியரை வந்து அரசராக்கு விருப்பப்படுவாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஷாஜஹான் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அர்ஜுமந்த் பானு பேகம். ஸோ ஷாஜஹானுடைய காதலி நெறி காதலி மும்தாஜ், ஷாஜஹான் மும்தாஜ்னு படிச்சு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய முழு பேர் என்னன்னா அர்ஜுமந்த் பானு பேகம். ஸோ 1612 திருமணம் பண்ணியிருப்பாங்க. இந்த பானு பேகம் யார் அப்படின்னா நூர்ஜஹானுடைய சகோதரர் ஆசப் கான், காணி சம்மன் பட்டம் வாங்க கொடுத்து உயர்ந்த பதவியில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவருடைய மகள் தான் வந்து ஷாஜஹானுடைய மனைவியா இருந்திருப்பாங்க. இவருடைய அண்ணன் பொண்ணை தான் வந்து ஷாஜஹான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருக்கும் மகன் முறைதான். ஆனா நூர்ஜஹானுக்கு என்ன ஆசை, அவங்களுடைய மகளுடைய கணவனை தான் வந்து அரசராக்கணும்னு ஆசை. ஸோ அதனால ஓப்பனாவே எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருப்பாங்க. அப்ப ஆசப் கான் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய மருமகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா மகளுடைய கணவன் வந்து பேரரசராகணும், முகலாய பேரரசு மிகப்பெரிய பேரரசா இருக்கு, அப்ப மகளுடைய கணவன் தான் வந்து பேரரசா இருக்குன்னு சொல்லி ஆசப் கான் வந்து ஷாஜஹானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப கடைசி காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா 1627 வந்து ஜஹாங்கீர் இறந்துருவாரு. ஸோ அப்ப நூர்ஜஹானுடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ அப்ப ஜஹாங்கீரும் மஹபத் கான் சாரி ஷாஜஹானும் மஹபத் கான் சேர்ந்து நூர்ஜஹானை எதிர்த்து அந்த இடத்துல அந்த அதிகார போட்டியில கடைசியா ஷாஜஹான் ஜெயிச்சிருவாரு. ஸோ அப்ப ஷாஜஹான் ஜெயிச்சு மன்னரா மாறிடுவாங்க. அவங்க நூர்ஜஹான் வந்து 1645 வரைக்குமே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க இறந்துருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஓரமாக பேசாமல் இருந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க மன்னராயிருவாங்க, இவங்களுடைய செல்வாக்கும் பெரிதளவு இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்த மாதம் மாதம் அவனுக்கு வந்து இவ்வளோ வந்துடும், நீங்கள் வந்து உங்களுடைய அரசவையில் அந்த புறத்தில் வாட்டுக்கு இருங்க, பேசாமல் அரசவை விவகாரத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷாஜஹான் மன்னராயிருவாரு. ஸோ ஷாஜஹானை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.